பிறந்தான மக்கள் அணி திரண்டு வந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். வீரமுனை என்பது ஒரு வரலாறு படைத்த இடம். வரலாறு இருக்கின்ற சீர்வாத சேவியுடன் வந்திறங்கிய வீரர்கள் தான் வீரமுனை மக்கள் என்று சொல்வார்கள். அதே போன்ற பல துன்பங்கள் துயரங்களையும் சுமந்த இடம். அதே போன்று பல வீரர்களை தந்த இடம் இந்த வீரமுனை மண். வீரமுனையாக இருக்கலாம், வீரச்சோலையாக இருக்கலாம், சொற்கள் முனையாக இருக்கலாம், சரி கிராமங்களாக இருக்கலாம், மல்வத்த வளத்தாப்பட்டி என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான வீரர்களை தந்த ஒரு வீர விளைந்த நிலம்தான் இந்த இடம். கிட்டத்தட்ட வருகின்ற மாதம் 12ஆம் தேதி வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். ஆலயத்துக்குள்ளே 54 பேரை இந்த முஸ்லீம் காடியர்கள் வெட்டி தள்ளினார்கள். அதே போன்று அன்றிரவு மாத்திரமில்லை, 2-3 நாட்களாக இந்த பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலை எங்களால் மறக்க முடியாது. அதே போன்று யுத்தத்திலே வந்து எத்தனை வீரர்கள் களமாடி வீரமரணம் அடைந்தார்கள், அவர்களை மறக்க முடியாது. அதே போன்று எத்தனை போராளிகள் இன்று எங்கள் முன்னே நடமாடி இருக்கின்றார்கள், அவர்களை ஒருபோதுமே மறக்க முடியாது. ஆகவே இவ்வாறு வரலாற்றை படைத்த இடம்தான் எங்களுடைய அம்பாறை மாவட்ட தமிழ் பிரதேசங்கள். ஆகவே அந்த பிரதேசத்திலே கடந்த 1 வருடமாக 1.5 வருடமாக நான் நடமாடி இருக்கின்றேன். இங்கு நான் முழுமையாக நிற்கின்றேன். நின்று கொண்டுதான் பல பிரதேசங்களுக்கு சென்று பல பிரச்சனையில் ஆராய்ந்து அப்பொழுதுதான் முடிவெடுத்தோம் அம்பாறை மாவட்டத்தில் நான் போட்டியிட வேண்டும் என்று. என்றால் இந்த அம்பாறை மாவட்ட மக்களின் அவலநிலை துடைத்தறிய வேண்டும், எங்களுடைய இருப்பை காப்பாற்ற வேண்டும், எங்களுடைய நிலங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற பல்நோக்குடன் தான் இன்று நாங்கள் களமுறை இருக்கின்றோம். பார்த்தால் உங்களுக்கு தெரியும், கூடுதலாக படித்த இளைஞர் யுவதிகள் வேலையேற்றிருக்கின்ற இடம் இந்த அம்பாறை மாவட்ட தமிழ் மக்கள். முஸ்லீம் மக்கள் நன்றாக அனுபவித்திருக்கின்றார்கள், சிங்கள மக்கள் அனுபவித்திருக்கின்றார்கள், மற்ற கிழக்கு மக்களுக்கு நான் அள்ளி கொடுத்திருக்கேன், ஒருவரும் குறை சொல்கிறார்கள். அதே போல எங்களுடைய யுவதிகள் மாற்று சமூகத்தில் மண்டிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள், இதை தடுத்து நிறுத்த வேண்டும். எங்களுடைய குடும்ப தலைவிகள் வாழ்வாதாரம் இன்றி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், பல்லாயிரக்கணக்கானவர்கள், அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். மாறாக பார்த்தால் பல குடிநீர் பிரச்சனை, மின்சார பிரச்சனை என்றெல்லாம் பாரிய பிரச்சனைகளே இருக்கின்றன. ஆகவே இது போன்ற பல பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், அதுக்காகத்தான் இறங்கிட்டோம். இன்று எங்களுடைய இந்த இளைஞர்களின் வாழ்க்கையை நாசமாக்கியவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இன்று அம்பாறை வரலாற்றை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், கனகரத்தின் நம்பிய காலத்திலே சிறந்தாவில் சிறந்தது. கனகரத்தின் மகன் கூட என்னுடைய யுத்தத்தில் வந்து வீரச்சாவளி தான் சாய்மன். அந்த அளவுக்கு ஒரு தியாகஞ்சி ஒரு ஆள், அவர் காணி கொடுத்தார், வீடு கொடுத்தார், எல்லாம் செய்தார். அதுக்கப்புறம் ரங்கநாயகமா வந்தாவோ, அது எங்களை கோவாலகிருஷ்ணனாக தெரியும். அந்நிலம் இவர் கனகரத்து எம்பியுடன் சேர்ந்து பணியாற்றிய ஒருவர், ஒரு அரசியல் மேதை, அவருக்கு நன்றாக தெரியும். ரங்கநாயகமா வந்து கொஞ்சம் அவர் செய்தாவோ, அதுக்கப்புறம் ஒரு இடஒடி. அதன் பிற்பாடு எங்களுடைய சங்கரன் எம்பியாக இருந்த காலத்தில் தான் பாரி அவிழ்த்து நடந்தது. 2000 ஆண்டு 2000 ஆண்டு 2001 அதோட 1.5 வருஷத்தில் முடிஞ்சதால் அந்த 1.5 வருஷத்துக்கான இந்த நாவிதம்பள்ளி பிரதேச சேலம் பிரிக்கப்பட்டது, நாவிதம்பள்ளி பிரதேச சபை உருவாக்கப்பட்டது, காரதி பிரதேச சபை உருவாக்கப்பட்டது, 600க்கும் மேற்பட்டவர்களுக்கு சமத்தில வேலை வாய்ப்பு, வங்கியில வேலை வாய்ப்பு, போக்குவரத்தில் வேலை வாய்ப்பு என்றெல்லாம் அள்ளி கொடுத்தார். எத்தனையோ விதானமாக நியமித்தார். அதன் பிற்பாடு எதுவித அபிவிருத்தியும் இந்த அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்றது. நாசமாகிற பெருமைக்குரியவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. கடந்த மாநில தேர்தலில் உங்களுக்கு தெரியும், 3 மாவட்டங்களும் சேர்ந்து கிழக்கு மாநிலம் திருவண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டம் சேர்ந்து 11 ஆசனங்கள் எடுத்து கொடுத்தோம். என்னத்துக்கு? எங்களை ஆடுறதுக்கு, எங்களுக்கு பலத்தை தாரத்துக்கு. ஆனால் சம்பந்தர் என்ன செய்தார்? வெறும் 7 ஆசனம் எடுத்த முஸ்லீம் காங்கிரஸ் தூக்கி கொடுத்தார் முதலமைச்சர் பதவியை. அந்த முதலமைச்சர் உங்களுக்கு தெரியுமா? அப்பயே மந்திரி அறிஞர் காவிநாசன். வீரமன மக்கள் சொல்லுங்க ஆகும், ஒரு நாளும் கிடையாது. அவன் மறைய மாட்டான் தானே. அப்ப இந்த மண்ட வேலைக்கு எங்களுக்கு விளங்குற இல்லையா, அதை கொடுக்குறோம், என்னத்துக்கு கொடுக்குறோம், ஒரு நிபந்தனையும் இல்லை. அந்த காலத்தில் 2000க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்பை கொடுத்தார் அவர். முழுதும் முஸ்லீம் இளைஞர் யுவதிகள் பல தொழில் போட்டியில் உருவாக்கினார். முஸ்லீம் பிரதேசங்கள்ல 1 கூட தமிழனுக்கு வழங்கப்படலை.
என்னது நாங்கள் தேசிய கூட்டணி வாக்களித்தோம், எங்களுக்கு பலம் வரணும், சரி உரிமை வரணும், ஒன்றே இல்லாமல் ஆகிவிட்டார் கொடுத்து. மாறாக ஒன்று ஒன்று தான் செய்தார் அவர் காவினஸ் இவரை கொடுத்ததுக்கு. வேறாவர்களை கூப்பிட்டு நல்ல ஒரு மாட்டு புரியாணி கொடுத்தாங்க. அம்மன் தண்ணி போய் பாயிரம் முட்டை சாப்பிடுறதுக்கு படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இவர் ஒன்று வேணும் கேளுங்க, அதுக்கு தான் நான் வாக்களித்தேன் அவங்களுக்கு, இவர் தேவையா நமக்கு. அதே மாதிரி தான் கடந்த அரசாங்கத்தில் ரணில் மைத்திரி அரசாங்கத்தை முட்டு கொடுத்து காப்பாற்றி வச்சிருந்தா சம்பந்தம். உலகத்தில் உலக வரலாற்றில் எதிர்கட்சி தலைவர் அறிக்கவன் எப்படியாவது வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு கொடுப்பாரா சொல்லுங்க. நம்மளை இந்த கூட நான் கொடுத்தேன், ஒவ்வொரு வரவு செலவும் கை வைத்துவார் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா கீழால காசு வரும் இருக்கு, ஒவ்வொரு வரவுக்கும் 2 கோடி 3 கோடி ஒரு உறுப்பினர் இருக்கு. நம்பிக்கை இல்லா பிறந்த வந்தது அதுக்கு போய் முட்டு கொடுத்தாரு, அதுக்கு 2 கோடி கொடுக்கப்பட்ட ஒருவனுக்கு. சிவசக்தி ஆனந்த் எம்பி வழியில வந்து சொன்னான், அவனை பாராட்டணும், நேர்மையானவன், நான் மட்டும்தான் பேண்டல காசு, நீங்க முழு பேரும் பண்ணீங்களா, ஒருவனும் பேரில் பேச அவனுக்கான. அப்ப இவ அதுல என்ன நடந்தது, எம்பிக்களாக இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் அமைச்சர் ஆயினான் கொடுத்துடான் முழுதும் முஸ்லிம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீர்ப்பாசன வளங்கள் அமைச்சரை வந்தான், 500 பேருக்கு மேல கொடுத்தீங்க அம்பாரில மட்டும், ஒரு தமிழனை கொடுக்கலாரு. அப்ப இதுக்கு அவனோட பாராளுமன்றம் அனுப்புறாம, அப்ப பாராளுமன்ற பலம் தெரியுமா உங்களுக்கு எப்படி என்று, சும்மா பேப்பர் துண்ட வித்தா 2 கோடி அவனுக்கு மான பேமெண்ட் கொடுப்பாரு. சம்பளம் 1 லட்சம், ஆபீஸ் செலவு அந்த செலவு டெலிபோன் செலவு அது 1 லட்சம், எரிபொருளுக்கு 1.5 லட்சத்துக்கு மேல, அங்க ஒரு சவுசு பங்களா கொழும்புல, சரி அதை ஒரு 5 அவர்களுக்கு வேலையாக்கள் ஒரு பாராளுமன்றத்துக்கு அனுப்புறான். ஆகவே இன்னைக்கு எங்களை அம்பாறை மாவட்டத்தில் பல பிரச்சனை இருக்கு, எங்களை உயர் அதிகாரிகளை காப்பாற்றணும், உயர் பதவியில் தமிழன் இல்லைங்க, வந்த இடமாற்றம் என்னெல்லாம் பாரிய சதிகள் திட்டமிட்ட சதிகள். அடுத்த சவால்களுக்கு முஸ்லிம் திமிர் முடிச்சு அரசியல்வாதிகள் அட்டாக் பண்ணாங்க, மக்களை சொல்லலாம் சாதாரண மக்களை, அது அப்பாவி மக்கள். ஆனால் திமிர் முடிச்சு அரசியல்வாதிகள் திட்டமிட்டு தமிழன் அட்டக்கணும், தமிழன் காணியை புட்டிக்கணும், கல்லவரத்தை முட்டிக்கணும், கங்கணம் கட்டிக்கொண்டு நிக்காரு. எவ்வளவு காணியை பிடிக்கா வீரமுனையில பாருங்க, யாருமாவது கேட்டாங்க தமிழ் தெரிஞ்ச கூட இருக்காரு. இந்த கல்முனை நகர வரிசை சபையை நிப்பாடின நான் கல்முனையில கிட்டத்தட்ட 820 ஏக்கர் காணியை கொண்டு வந்தோம், நகர அபிவிருத்தி நிப்பாட்டிய நான் தான் நிப்பாட்டி வெளிப்படையாக. இப்படி பல திட்டங்கள் சதி திட்டங்கள் இதை முறையடி கொண்டாங்க கிட்ட இல்லாம நகாவலாக நான் பார்க்கலீங்க. தமிழ் தலைவர்கள் பயில் தூக்கணுமா அவனுக்கு 15 வரையும் தூக்கணுமா, என்னது அரசியல் படிக்கிறது. நான் நீ மாடு வித்தாதி புரடா கதைக்கிறாரு, குதிரை ஓடி கொடுத்தவன் தமிழன், இவன் மண்டை என்ன இருக்கு படிக்கிறதுக்கு. அதான் மனோனை தண்ணி ஊத்தலாம் படிக்கலாம் உனக்கு புரியாரு. அவன் சோவியில விழுத்து கொண்டு விடவும் சங்கரண்ட காலில் படிக்கல அரசியல், ஒவ்வொரு பிரியாலையும் சொல்லி கொடுங்க அவனுக்கு. 26 வருட போராட்டம், 2 தரம் பாராளுமன்றத்தில் இருந்தாக்கள், எவ்வளோ வருவீங்க நமக்கு, இது படிக்கல. இதுக்கு 6வது தமிழ் தலைவன் குரல் உறுதியான சொல்லுங்க. இதுவரை அவன் தமிழ் தலைவர் தானே சொந்தவன் கருணாமணி வேலை, ஆனால் நான் கொடுக்குறேன் அவனுக்கு குரல் பதில் கொடுக்குறேன் அவனுக்கு. அவன்கிட்ட ஒன்றே ஒன்றே நல்லா படிக்கலாம், மாட்டுக்கு எதிர விழா விழுந்திருக்கி, மாட்டுக்கு எதிர கூட இருக்கி, இதை போய் கேட்டா சொல்லி தருவாங்க. அவருக்காக இதில் படிக்கும் இங்கே காலேஜ் சத்துறாரு, கால் முறையே தர மாட்டேன், கால் முறையே தர மாட்டேன். நாடு என்ன ஒரு பொண்டாட்டியில் விடலா கல்முனை கேட்கறது, நீ கிடக்கிறது நாங்கள் எங்களை பிறகு தான் கேட்கறோம், உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நீ வந்து கத்துறதுக்கு வாழ் வாழ கொஞ்சம் போறது இருக்கு விளையாட்டு 5ஆம் தேதி போகிறது. அதுக்குள்ள உயிர் ஆபத்து அவருக்கு ஒரு நாள் அடிச்சு விடுறாரு, கருணாமானால் எனக்கு உயிர் ஆபத்து இருக்கு. ஏன்னா நின்ற ஒரு தர பிரச்சனை எழுந்தான், நான் சொன்ன கடைசி இல்லை நீ பதுங்க போயிருக்கடா நின்றவருக்கு, நின்ற ஒரு காக்கா உன்னை திரை திரட்டி அடிச்சுக்கா, அடி வண்டி வந்துதான் நீ சொல்ற கருணாமான் படிக்க போறாரு. கருணாமன்
ஒரு சீனாவுடைய கொடுத்து போட்டாலே காட்டுறதுக்கு வந்து ஏற்று வராங்க. அதுக்குள்ள அவர் இவர் பெரிய இதன் மிச்சம் கவனம் வரைக்கும் உண்டாங்க. திட்டமிட்ட செயற்பாடுகள் அன்றைக்கு கிறிஸ்துல பேசினார் பாரமல்ல, வடக்கு கிடந்தால் ரத்தார் ஓட வைப்பேன். அது இனத்துவது இல்லையாது. ஓட்டமாக உள்ள கோயிலை உடைக்கி மசிதி கட்டி தந்தனான். எப்போ நாங்கள் மசிதி உடைச்சிக்கோமா சொல்லுங்க? ஒரு மசிதியை உடைச்சிக்கோமா? நாம ஒரு நாளும் கிடையாது. என்ன திமிரா பேசுறான்? ஹாக்கியம் பேசினா அவருக்கு அகராவில் வெறும் ஏழு ஆசிரியத்தை எடுத்து மானசவை ஆட்டினான். நம்மளை இந்த மட்டையில் இருக்கும் பார்த்தீங்க ஆட்டு வாழ்த்தேன் சம்பந்தனை போலாட்டு வேதா நடந்தது. அப்போ என்ன திமிரா பேசுறாங்க? கொடுத்து நன்றி இல்லை, அவனுக்கு பெருமைப்படும் ஒன்று இல்லை, அதை பாராட்டுவோம் இல்லை, அதுக்குள்ள திமிரா பேசுறான். இப்போ கிட்ட இல்லை போன வீரச்சரி பேர் பார்ப்பதன் சிரிப்பண்ணா சொல்லி வரல. எனக்கு ஒரு ஸ்வேத்த தொப்பி போட்ட குள்ளாரு வந்து சொல்றான், ராவணன் முஸ்லீம் ஆண்டாப்பா விளையாட்டு. நான் நீயாடா போய் சொன்னதுக்கு நீ ராவணனுக்கு வைத்தியாரா? ராவண வரலாறு உண்ட வரலாறு எப்படி திணிக்கிற ஆண்டுவா இருக்கு? சரியான கவனோடு கொண்டாங்க திட்டமிட்டு செயற்படணும். அதுதான் அவங்களோட அன்பாக கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரியும், நம்ம இப்ப பிரச்சனை இல்லை. இப்ப நான் இருப்பேன், சங்கரன் இருப்பார், கோலேஸ்வரன் இருப்பார், உங்களோட ராஜியான இருப்பார், நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா வரப்போற 20 வருடத்துக்கு பிறகு இந்த அம்பார மாவட்டம் எப்படி இருக்கணும், எங்களுடைய குழந்தைகள் எப்படி தன்மானத்தோட வாழணும், அதுக்குரிய பாதுகாப்பு என்னத்தை விட்டுட்டு போகப்படுறாங்க, அதைத்தான் நாம இப்ப திட்டப்படணும். நல்ல இளைஞர்களை வளர்த்துடணும், சிறந்த வேட்பாளர்களை கொண்டு வந்து நாங்க எல்லாம் சாதாரண குடிமக்கள். ஒரு கஞ்சாக்காரன் இல்லை, ஒரு சாராயக்காரன் இல்லை, ஒரு மண்காரன் இல்லை, காட்டை வட்டி விற்கிறவன் இல்லை, இவ்வளவு செய்யறவன் கோடிச்சுவரன் முழங்கன் அதான் சொல்றோம். ஒன்றும் இல்லை ஆகலாம் கொண்டு வந்து விட்டுருக்கோம். அதான் சொல்லி என் கரிசிக்கு ஆக சேட்டை விட்டுடா விஜய் விஜய்ல விஜய காரியம் வேட்பாளர் இறை கூடவும் கண்டு விளங்காது, அவன் கண்டாலே வந்து விடுவான். அப்ப இதான் திட்டம் விடுவோம். அதான் சொல்றோம் உங்களோட அன்பாக கேட்டுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு குடும்பமும் குறைஞ்சது 4 உள்ள போறோம் நமக்கு விளங்காது. 10 உடனே பாடுற நாம அங்க சிங்கிளாக 2 உடனே பாடுற. அப்ப அங்கால அவனுக்கு தெரியுது, உங்களுக்கு ஜப்பான் குஞ்சு குஞ்சின் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு கொண்டே இருக்காங்க. நம்ம மாடர்ன் ஸ்டைல மாறி 10 உடனே பாடிதான் பாடுறோம். இந்த எங்கட அம்மாக்கு நாங்க 7 உள்ள 5 அக்கா மாறன் ஒரு அண்ணன், அண்ணன் ஒரு பட்டதாரி, அவன் வந்து வீரச்சாவும் சொந்த அண்ணன் 5 அக்கா நல்லா கவனிச்சு இதங்களை குடும்பம் இல்லை. இதை போல பார்த்தீங்கன்னா பழைய கால தாக்கல கேளுங்க, நீ அம்மா மாறிட்ட 7 உள்ள 8 உள்ள 10 உள்ள 11 உள்ள இருக்கும் ஒரு குடும்பத்தில். அப்ப நாம நிப்பாடக்கூடாது, வட்டியோ கவனம் கொடுங்க இல்லை ஏண்டா அல்லது வீதத்தை கட்டுப்படுத்திடலாம். அப்ப அது அதில் சீரியஸாக அந்த குடும்ப குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அது அதை பட்டியாக அறிவுட்டணும் மக்களுக்கு. சரி கல்வியா? கல்வியை நல்லா அறிவுட்டணும். அதான் அவங்கள்ட்ட கேட்குறோம், இனிமேல் இந்த இதுகள் பார்க்காம 4 குழந்தைய பிறந்த எல்லாரும் அதுதானே கோட்டாபயராஜ் லாக்டவுன் போட்டு தந்த உங்களுக்கு திருப்பியும் வந்தாலும் வரும். அதில் பிள்ளை விட்டீங்கன்னா விட்டுறாங்க, ஒரு எலெக்ஷன் கூட வந்தாலும் வரும் உங்களுக்கு. ஆகவே கவனம் படுங்க. அப்போ இந்த தமிழ் தேசிய கூட்டாய் பண்ணுறத உருவாக்கி நான் தான் இதை உருவாக்கி தலைவர்கிட்ட கொண்டு போய் விட்டு இவர்களை உருவாக்கி அன்றைய ஒரு சிவராமன் ஒரு பத்திரிகையாளர் இருந்தவர், அவர் வந்து சொன்னார், அம்மான் யுத்தத்தில் வெல்றியல் தோற்கையில் அழிவு வருது, ஆனால் வெளியில் அது தெரிய வருதில்லை, இவனில் நான் சேர்த்து பிடிச்சி அனுப்பிடுவோம் பார்லிமெண்ட்டு போயிருந்து கத்த. ஆனால் ஒழுங்காக கத்தி நான் வாழ் வாழ்ந்தோம், ஏன்னா நல்ல தலைவர்களும் தந்திரும். அதில் வீரவேந்தன் மற்றது ஜோசப்பர் ராஜிங்கம் பாலிராஜ் விநாயகமூர்த்தி ஐயா எல்லாம் நல்லா போய் பேசுவான். ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்தது, எல்லாம் யுத்தங்கள் மௌனிச்சு மாற்றம் பெற அவனோட பழைய குணத்தை காட்ட தொடங்கிட்டாள். இல்லை களை ஒடுக்கிறவன் களை ஒடுக்கிறான், பிசினஸ் பண்ணுறோம் பிசினஸ் பண்ணுறான். அப்போ இவரை எல்லாம் வச்சுட்டு நாம அங்கே விட்டுறோம் பாருங்களேன். இப்போ சம்பந்தனையா இப்போ என்ன செய்வான் ஒழுங்கா நான் சாக்கு கட்டியில் வாசலில் போட்டு படுத்து கிடந்து நிலவை பார்த்துட்டு பழச நினைக்கி திரிக்க வேண்டிய காலம் இது. இது 2 பேர் தூக்கணும் வர எங்க வாக்கு போடுறது அவருக்கு அவர்கள் கேட்குறாரு. அப்போ இது தேவையா நமக்கு, இந்த ஆசை தேவையா? இருங்களே நிம்மதியா இளைஞர்களுக்கு கொடுங்க வேண்டாம், வாய்ப்பு கொடுங்க நாக்கள்டா. அதான் தேவை நமக்கு. ஆனால் கடைசி வரையும் விட மாட்டாங்க, சாகும் வரைக்கும் அந்த வசதி வாய்ப்போட போய் சாகும். பேசுகிற முழுக்க தேசியம், அனுபவிக்கிற முழுங்க அரசாங்கத்தில் சொத்துக்கள். சுமந்திரனுக்கு 2 கீப்பரும் பொடி கார்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதி அவர்.
அங்கால சம்பந்தம் இருக்க அப்படி இதெல்லாம் அனுபவிக்கிறது. அந்த சிறுதரன் ஒரு எம்பி பேசுறான் பண்ணில என்னண்டா நம்ம சுமேந்திரம் வந்து அந்த மாதிரி சம்மனாலும் சிறுதரன் ஒரு பச்சை கல்ல அவன் யுத்தம் எது அங்கே இருந்தான் எனக்கு தெரியும். நான் அங்கே இருந்தேன் யாழ்ப்பாணத்து ஒட்ட கட்சி. அப்ப அந்த மாலையில செட்டிப்பு கேபர் போய் விளக்குறாரு. அந்த மாலை இங்க பண்றாங்க உலக ராஜதந்திரி நம்ம யுத்தத்தை உலகங்களை ஒன்று நிறுத்தினால் அந்த மாலை சிங்கம் அது தெரியுமா. அந்த சுமேந்திரனுக்கு இவன் எங்க இருந்தவன் கொழும்புல இருந்தவர் நரி அவன் உள்ள நரி அவனுக்கு கல்யம் கல்மண பொம்பளை தான் சரி செட்டிப்பால் அடிக்கிறதின் அவளுக்கு தெரியுதான் உங்களுக்கு அங்க வந்து சேட்டவரை வந்து அடிக்கு திரதி ஏற்பட்டுதான் ஓட்டி போறேன். அப்ப அவர் பெரிய தேசியம் கதைக்கு இப்ப அமைச்சர் பதவி எடுக்க போறாங்களாம் கதைக்கிறார். இப்ப அமைச்சு கேட்டு போனா மைண்ட் அட் என்ன நடக்கும் சுவரை பார்த்து திரும்புறான் போட்டு உத்தச்சுவான் சூத்துல போறாங்களா புலங்காரு. இப்ப எண்ணி தேவை அவங்களுக்கு பச்சு போது இப்படிதான் நிறைய நிறைய ரூட்டை மாத்துவாங்க. இப்ப சம்பந்தர் விட்டார் இந்திய அரசு அனுமதியோட அனைத்து தீர்வை நாங்கள் பெற்று தருவோம். பைத்தியார் இந்தியாலாம் போய் நாங்க ரெய்னிங் எடுத்துறாங்க ஆமி ரெய்னிங் வந்த இந்தியா அதுல வந்து அடிக்க எடுக்கலையா இவர இந்தியாவை பேசி இதுக்கு போறாரு எப்படி சொல்லுவார். அது இப்ப மோடி கிடந்து படுற வாட்டுக்கு இவர் போனா இவரே உதச்சு தான் தாண்டுவானவன் ஏன்னா அங்க கொரோனாவில அங்க தாக்கு பிடிக்கலாம் கூட இந்தியாவுக்கு சம்பந்தர் திருத்திருவாள் போடுறாங்க. ஆகவே இதுகளெல்லாம் நம்பாங்க தேசிய கழகத்துக்கு உரிமையே இல்லை தகுதியே இல்லை. முதலாவது இன்னைக்கு ராகாண்ட போராளி வந்து கழிச்சாவது அவன் தேசிய கழகத்தில் அவனுக்கு தகுதி இருக்கு கால ஒன்றை விழுந்திருக்க அடி துடையால அவனுக்கு உரிமை இருக்கு சங்கராஜிக்கு தேசிய உரிமை இருக்கு. ஆயிரத்தி போராடினால் இன்னைக்கு இப்படி நாங்கள் தான் போட்டிருக்கேன் நாங்கள் இன்னைக்கு மட்டக்களவு மாவட்டத்தில் தையல் சின்னத்தில் போட்டிடுறோம் எங்களுக்கு வேட்பாளர்கள் இன்னைக்கு ஒருத்தர் அறைகோல விடுற மட்டக்களவு மக்களுக்கு அம்பரில் நாங்கள் வெல்வது என்பது உறுதி. ஆகவே மட்டக்களவு மக்கள் நீங்க அங்க ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கு அதை நான் கேட்டுக்கொடுறோம் அவங்கள்ட்ட ஏன்னா அவ்வளவு வேலைத்திட்டம் நான் செய்து கொடுத்தேன் அதுக்கு நன்முழ மக்களா மட்டக்களவு மக்கள் இருக்கும். ஆகவே வரப்போற தேர்தல் ஒரு உணர்வுக்கான நம்ம இருப்பு காப்பதற்கான தேர்தல் இன்னைக்கு கொண்டு வருவானால் சார குப்பியையும் கெண்டாயின்ற காஜும் கொடுத்துருந்தாங்க எங்க வினாபுரத்தில் நேற்று அவ மொத்தமா கூடி பார்த்தா 3000 ரூபாய் அவர் அப்ப 6 வருஷ வாழ்க்கைக்கு 3000 ரூபாய் கொடுத்தா போதும் மாட்டாப்பா யோசிச்சு பாருங்க. சரி பாய் கொடுக்குறாங்க கோழி குஞ்சு கொடுக்குறாங்க கடைசியா இருக்காங்க வந்தது 10,000 சிறவும் 10,000 சோட்டி எடுத்து வச்சு நான் ஓடிச்சு வரேன் நான் சொன்ன முதல் நீயொரு சோட்டியை கொடுத்து போட அவள் வழியில் அப்ப இப்ப பாசம் பொத்துட்டு வருது எல்லாருக்கும் இவ்வளவு அளவு அவங்களோட பாசம் மக்கள்ல. ஆகவே கவனமா இருங்க தொடர்ந்து செய்து வாரண்டை மல்வத்தை கொசுல தரம் எத்திரிக்கும் அண்ணாமலை கொசுல வேப்பேடு தரம் எத்தப்பட்டிருக்கு பாத்தீங்க விரைவா இன்னைக்கு அங்க போய் வெளியிடங்கள்ல அந்த சாதியர் முழுக்க மாத்தி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இப்ப யாழ்ப்பாணத்தில் ரெய்னிங் கோயில் 32 சாதியரை இங்க மாத்தி கொடுத்துருக்கேன். அக்கரப்பத்துல என்ன நடந்தது ஒரு முஸ்லீம் டிஎஸ் போடாது நான் உடனே மாத்து எனக்கு அக்கரப்பத்து டிஎஸ் யாருன்னு தெரியாது பேரும் தெரியாது மினிஸ்டருக்கு நான் சொன்ன உடைய தமிழனை போடுங்க போட்டுருக்கீங்க இப்படிதான் இப்ப செய்து வாரம். அப்ப இந்த மாதிரி பல வேலை திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கு நமக்கு காப்பாற்றுறது. அப்ப அதுக்காக நீங்க வடிவா நிக்கணும் துணிஞ்சு நிக்கணும் இன்னைக்கு அதுதான் உங்களை கேட்டுக்கொள்றேன். இந்த கப்பலை நாம் தள்ளித்து வளர்க்க ஒரு கப்டனுடன் வந்தது கருணாமன் இன்னைக்கு 2வது கப்டன் மந்திரிக்க யாரு சங்கரணன் இந்த கப்பலை நீ ஒருவராக தாக்கல அவ்வளவுதாரு அதை கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஆகவே கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த 2 வாரத்துக்கு முன்பு போஸ்டல் வாக்கு கூடுதலான வாக்களிக்கப்பட்ட நமக்கு தான் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை கிட்டத்தட்ட 80-90% வாக்களிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அரசு அந்த அதிகாரிகள் முடிவெடுத்தியாங்க கல்வி மா முடிவெடுத்தாங்க இந்த முறை மாற்றம் எங்களுக்கு தேவை அதை உண்மையாக பாராட்டணும். அதுக்குள்ள ஒரு பௌடியும் ஒரு அதிகாரி வாக்களிச்சு போட்டு என்னுடைய கடும் விசுவாசி வாக்களிப்போம் ஓர் எடுத்தான் அம்மா நம்ம அம்மா நான் என்னடான்னு கேட்டு அடிவுயமாகவும் அதை நம்ம இருக்கண்டாம் சொல்லி வேலடா கொடுத்தான வேலை என்ன கூட இருந்தா எப்படிடா போது வாக்கெடுப்பேன் பிரயோஜனம் 9 அடிக்கமான மட்டும் அடிச்சு கொடுக்க வேண்டாம் நான் கப்பல்றா சின்னம் கருத்து போடுறா வாக்கு கட்டவுலே நம்ப நான் உண்ட வாக்கு நீ போன போனான் 9 6 நமக்கு மட்டும் இல்ல உண்ட அம்மா பாக்காவது சொல்லி தனியா கப்பல் தான்
Kapal bande, tent kolamari kum, ballot paper. Aila mail erdu bati, ngana renda erdu neri kum kapal. Thera thera ne. Ipan de DNA karan ballot paper erju udiyal kapal chinda milla me. Ena amne ki nambara karan bolu madhe na kumat. Paiti arne. Aila eri kinar eri nam. Aba, ipuri elam chayda eri madhi bandro. Inda kengre word paada mulu paravar teri kam. Eri laru kam. Idea mai eru murai le. The TNL background, what do you want to do? I want to go to a helmet. What do you want to do? You get a 40 year old boy's road in the Buna, and then inner while with Alchemelo. There is a ground, but inner room with Alchemelo drum. Pakadrodi and Moran. Even a lamb, the chair lamb would get a lamb or lamb of the way below. I didn't know. Why are you on the Tamil day? You could have gone along with him. Ini wah ini jam berjuang hari malle, cendera mandi ala dino ala hari rumput erang, allah jawab padang. Orang meja lelada guru kerang kuning juga ni, kalau kita. Orang mana? Apa yang nanya orang beri lakukan itu, nereka kajian itu yang buttra. Kita terasa di mana ni di, data kelan disoli, bili yang mana kasih, erat puri yang mana kelab, cajian awir di, anda road mana, angka kelab mana anda kandi yang kumar naik ojiri, painter, kandi pak kelab orang kani, apa kasih, inja wada, orang mana hari nak. Ibar itu unda boleh dah dah ulang bina dengan jam, apa ni baru baju mulai yang awan cuci di bila. Adalah ini yang dilakukan. Apa alam hati yang kami guna? Adik tertentu macam mana? 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 Adik tertentu macam Orang ambil yang hendak dah, angam milindam orang koran orang buat kerja apa? Nampar beli melam biari orang le. What is the current situation in Barikalo? Current billy ya, beli kya milly anu kya le? Bukan kare. Abang kita ni nilai parah apa matang le? Ibu dia anu melam parah lama tu puna. Nama kita semua narak ma. Kalau kita teri ma. Angam Joyce orang ni kita kau rayen. Abang ni kita beli dia boleh lah. Chana boleh dia orang ni, belawa lama dia orang ni tidak tu. Bukan kan? Abang ni kan nanda ranjil orang pun, borak balik mana lagi pun. Bandi jual orang mahu yang bangga mahu kerja kita kan? Abang orang ni lama dah, yang china orang dia kerja pun le, itu beri, itu pergi orang ke, dia sebut ni, itu abang public sebut ni sari pun. Ada orang macam ni, ada sebut dia pun dia pergi. Abang ni, thamul lah jual orang yang kuda, orang ingat jual orang yang jual lama. Abang itu china, anda road tu, mana ini? Road boleh langgai, apa ini dah banding DS marut guna lagi. Ibu dah ambil mana? Apa lunch road aja ni, there was no any development in that road. He is expecting from you. Anda pergi boleh guna lagi. Kahat kahat hati, nak kahat kahat nak jual orang ni kurang itu angkara kahat kira. Kurang mana jual orang, cuci pun ada lagi. Ibu dia ada, kalpar lagi banding gua. Ada ini dah pergi agam. Or dah dia awak phone lagi, ada pun, bukan ada bandu barang kuli yang dikurung lagi. Ada bodoh bodoh jumma boleh tangga itu tu boleh adik adik kelama. Ahabi, indah rasangam, kota be raja baksa, main dah raja baksa indah rasangam, kurang indah diri wajar ni lagi. Mati kerja kita milai, ahabi indah rasangat tak payah berhenti, balat tak kondo orang nama. Nih rasangat ni rekaman orang mula tahu. Nih rasangat orang ni rekamari nama. Apa ini baik apa pain berdiri korun mandar kahat dah, bungul tu mandar ikhram, ahabe itu kerjilah boleh kalat tak kerja diri kita dulu undi mana kahdi, anal dah anda ini proses untuk erpatri, berlindung dari yang gelanya rani, semua orang ini nama le pinda lah, ne yuadi orang ikhlam, amma mara ikhlam, semua orang mandiri kah, apa adik nereh bela tertanggal cahaya mandiri kah. Adik serendah akal riki berpalar gelan dah sangkaran, ponor gel, na iver gel ura aje inge belat tetanggal, thodat siapa orang lu berdiru, nambil gel, ada orang lu cundram, ceri anggredam bahasa kaparam,
Engkau inam bawa ke padam, engkau panggil ram manan kapa ke padam, ahari, apa cina dekik, ain dah dia di ane garis sendiri, wakilnya, ada kereta kuda ini dalam kompori, ada boleh nak buat balam ni kange, awang garis lek engkau berjaya dek baru kange, mund berikir ni wakilnya, nang orang ni jual mata, mana kumar dalih, berkumar dalih, awak kumar dalih ni. Ahwei, alit te, serendah beti yang aku perawat konom, sari beti yang pipari, baru itu lo panenan dia ni, nangga inja bulak ke turum, inja marra mana inja anda, ulang gelak ke, inja alia munral lo bulak ke turun dari, kat kondo mulu tu berbeti kondo ni, nandri berat.